மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. காயல் பட்டினத்தில் பெய்த மிதமிஞ்சிய மழைக்கு புவி வெப்பமயமாதலே காரணம். இனியாவது புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசரத்தை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி இதுகுறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. காயல் பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் மழை கொட்டியிருக்கிறது. தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 50 மேற்பட்ட இடங்களில் 50 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பெய்திருக்கிறது. அதனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு தனித்தனி தீவாக மாறியிருக்கின்றன. மழை நீட்டிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலைமை என்னவாகும் என்பதை நினைத்து பார்க்கவே அச்சமாக உள்ளது. இவ்வளவு அதிக மழை பெய்யும் என்பதை எவரும் எதிர்பார்க்காததால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் இருப்பை உறுதி செய்து கொண்டிருப்பார்களா என்பது தெரியவில்லை. அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க அதிக எண்ணிக்கையில் நிவாரண முகாம்களை அமைத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும். காயல் பட்டினத்தில் பெய்துள்ள 95 சென்டிமீட்டர் மழை என்பது காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளில் ஒன்று என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காயல் பட்டினத்தில் நிகழ்ந்தது நாளை தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நிகழக்கூடும். இனியாவது புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசரத்தை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளாா்.